பிரைஸ்லா, இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பதிவு செய்கிறேன். இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு கருத்து, இப்போது நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கொரோனா. கொரோனா அழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கொரோனா அழிவு நம்மளுடைய நாட்டை மட்டுமல்ல, சிறிய குட்டி தீவுகளை கூட இன்னைக்கு வந்து அலசி எடுத்து விட்டது. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ கொரோனா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்திருக்கிறது, கொரோனாவுடைய உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். இதை பற்றி பார்ப்பதற்கு, வேதம் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் கொஞ்சம் ஆயத்தமாகுவோம், ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்து எங்களை காப்பது யார் என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அரசாங்கம் எங்களை காக்குமா, அடுத்தவர்கள் எங்களை மீட்பார்களா என்ற எண்ணம், ஒரு பயம். அரசாங்கம் எங்களை காத்து வழி நடத்தும் என்று சொல்லி சொன்னால் இந்த நோய் எங்கிருந்து வந்தது என்பதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த நோயை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தும், இதனுடைய தன்மைகளிலிருந்து வெளியேறுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும், உம்முடைய தெய்வீகமான ஆலோசனை எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ்லா. பிரியமானவர்களே, தொடக்க நூல் 6:11-12-13 இவையெல்லாம் பார்க்கிற போது, இந்த தொடக்க நூலின்படியாக மனிதர்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், இந்த நோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள். காரணம் என்ன? அதற்கு முதல் முறையாக நம்ம தெரிந்திருக்க வேண்டியது, விபச்சாரம், வன்முறை, கேடுகட்ட சீர்கட்ட நடத்தைகள், இவைகள் தான் எனக்கு இந்த நோய் வருவதற்கு காரணம். இதுதான் மிக முக்கியமான. எய்ட்ஸ் எப்படி வந்தது? முறையற்ற உறவுகளை, தவறான உறவுகளை மனிதர்கள் பரிமாறுகிற போது அதன் மூலமாய் வந்தது தான் எய்ட்ஸு. ஆனால் இந்த கொரோனா எப்படி வந்தது? முறையற்ற வாழ்க்கை. இன்னைக்கு டவுன்களில், இன்னைக்கு நாம் பார்க்கின்ற பட்டணங்களில் முறையற்ற வாழ்க்கை, ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் முடிக்கின்ற கேடுகட்ட ஒரு வாழ்க்கை. இதற்கு ஒரு சட்டங்களை இயற்றுகிறது அரசாங்கங்கள், அதுதான் பெரிய கொடுமை. எனவே இன்னைக்கு கலப்படங்கள் இல்லாமல் இல்லை, எல்லாம் கலப்படங்கள், கலப்படங்கள். அரிசியிலிருந்து, கோழியிலிருந்து, பருப்பிலிருந்து, சகலமும் கலப்படங்கள். கடவுள் மனிதனை இப்படி நன்றாக படைத்த இந்த மனித இனம் இப்படியா இன்னைக்கு வந்து தரிகட்டு போனதே என்று சொல்லி நினைத்து இந்த கொரோனாவை அனுப்புகிறார். இந்த கொரோனா அனுப்பப்படுவதற்கு நீங்கள் யோவ் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், தேவ புதல்வர்கள் மத்தியிலே சாத்தான் நடுவே நிற்க கண்டேன். அப்போது சாத்தானை பார்த்த ஆண்டவர் கேட்டார், நீ என்ன இங்கே நிற்கின்றாய்? நான் உலகத்தை சுற்றி வந்தேன், மனிதர்களை பார்த்தேன், யோபு என்ற பக்தன் ஒருவனை பார்த்தேன், அவன் உன்னுடையவன். அவன் எப்படி செல்வ செழிப்போடு இருக்கிறான் பார்த்தியா அப்படின்னு. அவன் செல்வ செழிப்போடு இருக்கிறான், அதனால் உம்மை கடவுளே கடவுளே என்று சொல்லி இரவு பகலாய் துதித்து கொண்டு இருக்கிறான், புகழ் பாடிக்கொண்டு இருக்கிறான், பலி செலுத்துகிறான். வேணா கை வச்சுப்பார், உயிரை மட்டும் எடுக்காதே என்று சொல்லி சொன்னார். அதன்படியா யோபு ஆண்டவருடைய உத்தரவை பெற்றதற்கு பின்பாக யோபுவுக்கு ஆண்டவருடைய உத்தரவு கிடைக்கிறது. சாத்தான் அந்த யோபுவிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆண்டவரிடத்தில் உத்தரவை வாங்கி யோபுவிடத்தை சந்திக்க வருகிறான். அவனுடைய உடல் மீது கை வைக்கிறான், சொத்து சுகங்கள் மீது கை வைக்கிறான். அப்போ யோபுவுக்கு வந்த பிரச்சனை என்னது? இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைகள், அவர் மீது அந்த கிருபையெல்லாம் எடுக்கப்படுகிறது. அவனுடைய உயிர் மட்டும்தான் மிச்சமாகிறது, மீதி எல்லாமே எடுக்கப்படுகிறது. சொத்து சுகம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, ஆடு மாடு எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது யாரால வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடவுளால் தான் வந்துச்சு, ஆண்டவரால் தான் வந்துச்சு. அதே போல இந்த உலக மக்கள் தரிகட்டு வாழுகின்ற போது அவர்கள் தங்களுடைய ஆன்மாவை மறந்து, ஆண்டவரை மறந்து தரிகட்டு வாழுகின்ற போது கடவுள் ஒரு திட்டத்தை வைத்தார், சாத்தானை கூப்பிட்டார். இந்த தரிகட்டு வாழுகிற இந்த உலகத்தில் இந்த நோயை நீ கொண்டு போ என்று சொல்லி அவர் அனுமதித்தார். அந்த நோயை சாத்தான் பெற்றுக்கொண்டது. சாத்தான் பெற்றுக்கொண்ட நோய் அங்கே சைனாவிடத்தில் கொடுக்கப்படுகிறது. சைனா உலகத்துக்கே ஏற்றுமதி பண்ணுகிறது. இதுதாங்க நடந்தது. அப்போ இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். மருந்தெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிங்க? இந்த மருந்து கண்டுபிடிச்சா இன்னொரு சைடு எஃபெக்ட் இருக்குங்க. கண்ணுக்கு தெரிகிற கொசுவையே இன்றைக்கி நம்மளால் அழிக்க முடியலை. கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி எங்கே அழிக்க போகிறீங்க?
எங்கே சொல்லுங்க பாப்பா, கிருமி அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்ன வேற கிருமி உருமாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளர்ந்த நாடுகள் விஞ்ஞானிகள். இப்போ கண்ணுக்கு தெரிகிற கொசு இன்றைக்கி அழிக்கப்படவில்லை, இந்த கொசு அழித்தாலே எல்லா வியாதியும் அழிஞ்சிடும். அதே இன்றைக்கி அழிக்கப்படவில்லை, இன்றைக்கி கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமியை நாங்கள் அழிச்சிருவோம், அதுக்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிருவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது? எப்படி சப்போ அதுக்கு என்ன தான் செய்கிறது? இருக்குது வழி, இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்பது அதுதான் மிக முக்கியமானது. மன்னிப்பு கேட்பது, ஆண்டவரே இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒருத்தர் சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தில் கொரோனாவே ஓடிப்போ அப்படின்னாரு. அடே, அவர் தான் அந்த வியாதி அனுப்பி விட்டுருக்கிறாரு, அதை மட்டும் தெரிஞ்சுக்க. அவர்கிட்டே போய் அவர் அனுப்பின வியாதி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறதுக்கு நீங்கள் யார்? ஒரே ஒரு பதில் ஜெபம். அன்னைக்கே பல வருஷங்களுக்கு முன்னாலேயே சிலுவைப்பாதையினுடைய முடிவில் கையை விரித்து எல்லாரும் சொன்ன ஒரு ஜெபந்தான். இன்றைக்கி நான் திரும்பியும் சொல்கிறேன், கொரோனாவுக்கு பொறுத்தருளும் கர்த்தாவே உம் ஜனத்தின் பாவங்களை அப்படின்ற ஒரு ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெபந்தான் இதுக்கு பதில். என்ன அப்படின்னாக்கா, உம் திருமுக ஒளியை என் மீது வீசும், என்றென்றைக்குமா எங்கள் மீது கோபமாயிராது, எங்கிட்டமே கோபமாயிராதீரும் சாமி அப்படின்னு 51வது திருப்பாடலை நீங்கள் ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவ பொறுத்தலை நீங்கள் பெற்றுக்கொண்டால் கொரோனா தன்னாகவே போய்விடும். பாவ பொறுத்தலை பெறாமல் ஊசியை நீ போட்டுக்கிட்டு இருந்தால் அது ரியாக்ஷன் தான் வரும், இதை தெரிந்திருக்க வேண்டும். அதில் 12வது வசனம் சொல்கிறது, கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சீர்கெட்டு போயிருந்தது, ஒவ்வொருவரும் தீய வழியிலே நடந்து வந்தன. இதுதான் உண்மை, இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறதா தான், ஒவ்வொருவரும் தீய வழிகளிலே அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை மதிப்பதே இல்லை, பாவம் செய்கிறதுக்கு பயப்படவே இல்லை, இதை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லோரையும் ஒழித்து விட போகிறேன். அதையும் ஆண்டவர் தான் சொல்கிறாரு பாருங்களேன், எனவே ஒழித்து விட போகிறேன். எப்படி இந்த கொரோனா மாதிரி கொடிய நோயிலிருந்து நம்மை கடவுள் வந்து பாதுகாப்பார் அப்படின்றத காட்டில், பாவம் மன்னிப்படைகிறவன் மீட்பு பெறுகிறான், அதுதான் உண்மை. மாஸ்க் போடு, அதை போடு, இதை போடு, எல்லாரும் சொல்கிறாங்க மாஸ்க்கை போடு, வாயை மூடு, கண்ணை மூடு, எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம வந்து உக்காந்துட்டு தான் இருக்கிறோம், கரெக்டாக தான் இருக்கிறோம். ஆனால் கொரோனா எந்த வழியில் வரும்? எந்த வழியிலே எப்பயோ வந்துருச்சுங்க, ஆனால் அதன்னைக்கு வந்து விரட்டி அடிக்கிறது தான் மிக முக்கியமான காரியம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாலே வாருங்கள், அதான் மிக முக்கியமானது. 2வது, ஓரின சேர்க்கை. இன்றைக்கி மனிதர்கள் மத்தியில் இது இன்னைக்கு அதிகமாகிவிட்டது. நாடுகளில் இன்றைக்கி பார்த்துக்கல என்று சொன்னால், பல நாடுகளில் சட்டமாக்கி விட்டார்கள், ஆண் ஆணை கல்யாணம் பண்ணலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் போ அப்படி, பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி இது? கடவுள் படைத்த இயற்கையான வாழ்க்கைக்கு முரண்பாடான வாழ்க்கையாக இருக்காது? ஆணுக்கு ஆணை படைக்கவில்லை, ஒரு ஆணுக்கு பெண்ணைத்தான் படைத்தார், நல்லா தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, இப்போது அநேக 3 பாலினத்து பெண்கள் அதிகமாக இன்றைக்கி பிறந்து கொண்டு இருக்கிறார்கள், ஓரின சேர்க்கை. எனவே இன்றைக்கி நாம் தெரிந்திருக்க வேண்டும், தொடக்க நூல் 18:20-21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொதோம் கொமராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது, அவற்றின் பாவம் மிகவும் கொடியது சொல்கிறார். அவற்றின் பாவம் மிகவும் கொடியது, அதான் இது இந்த கொரோனா மாதிரி தீமைகள். எனவே இன்றைக்கு ஒரு நன்மையை அழிப்பதற்கு பல தீமைகள் உருவாகிறது, பலரை அழிப்பதற்கு ஒரு கார்பரேட் கம்பெனிகள் உருவாகிறது, இதில் நிறைய பேர் அழிக்கப்படுகிறார்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதிலே நாம் தெளிவாக தெரிந்தர வேண்டும், என்னை வழி, அதாவது என்னை வழிவந்த ஆண்டவரே சொல்றார், என் வழிவந்த கண்டன குரல்களை நான் கேட்டேன். கண்டன குரல்கள் அப்படின்னா என்னது? மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு, கடவுளே இதெல்லாம் வந்து நீ கேட்க மாட்டியா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏழை எளியவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள், பூரா எல்லா பிளாட்டுகள் ஆக்கி விட்டார்கள், இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதியே இல்லை, தலைவர்கள் இல்லை, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 19:24-25 சொல்லுகிறது, அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சொதோம் குமரா நகரத்தின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிந்தார். அதான் கொரோனா, கந்தகமும் நெருப்பும் பொழியப்படுகிறது. அந்த நகரங்கள்
அழிந்தது, சுற்றிலும் அழிந்தது. அதோடு மட்டுமல்ல, சமவெளிகள் முழுவதையும் அழித்தார், புற்பூண்டுகள் எல்லாவற்றையும் அழித்தார். நல்லார் ஒருவன் நிமித்தம் எல்லாருக்கும் பெய்யும் மழை அந்த காலம். ஒரே ஒரு தீமையை நிமித்தம் எவனுக்கும் பெய்யாதான் மழை இது இந்த காலம். நண்பான தேவப்பிள்ளைகளே, இந்த கொரோனா நோயிலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. என்ன அப்படின்னாக்க, முகமூடி போடுவதனாலேயோ அல்லது கவசங்கள் போடுவதனாலேயோ சானிடைசர் போட்டு கைகளை துடைப்பதனாலேயோ அல்ல. ஆண்டவருடைய கிருபையை கேள், பாவ மன்னிப்படை, அப்போது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். பாவ மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் வந்து என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அங்கே எத்தனை பேர் செத்தா, அங்கே இத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற போது, அத்தனை பேர் உண்மையிலே கொரோனாவில் செத்தானா, ஹார்ட் அட்டாக்ல செத்தானா, காச நோயில் செத்தானா, அல்லது ஈஸ்னோப்ளியானால இந்த மாதிரி வியாதிகள் வந்து செத்தானா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பட்டியல் இன்னைக்கு கொண்டு வந்து உலக நாடுகள் கொண்டு வந்து கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் கொரோனா. கொரோனா இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் நாட்டில் இருந்தது, காலரா, அம்மை நோய். இது ரெண்டும் மிகப்பெரிய கொடிய நோய். போலியோ கடைசியாக நம்ம அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான முயற்சிகளிலே ஒன்று என்ன அப்படின்னாக்க, போலியோ. போலியோவை இப்போ வந்து முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட்டுக்கு ஒருத்தையாக இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. போலியோவை திட்டமிட்டு இன்னைக்கு என்ன செய்தார்கள், ஆங்காங்கே மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்கள், செக் போஸ்ட்டுகள், எல்லா இடங்களிலும் அவர்களை நிறுத்தி போலியோ சொட்டு மருந்தை போட்டு இன்றைக்கி போலியோவை நிறுத்தி விட்டார்கள். காலராவை ஒழித்து விட்டார்கள், அம்மை நோயை ஒழித்து விட்டார்கள். இனி ஒரு காலம் வரும், இன்னும் சில ஆண்டுகள் கழித்து கொரோனா தடுப்பூசியை கொண்டு வந்து அதை நிச்சயமாக ஒழிப்பார்கள். அது சிறு குழந்தைகளுக்கு மட்டுமே வரும், சிறு குழந்தைகளுக்கு மட்டுமே அந்த தடுப்பூசியை கொண்டு வந்து அதை நிறுத்துவார்கள். அது இன்னும் சில காலங்களாகும். அது வரைக்கும் என்ன, அது வரைக்கும் கடவுளுடைய கிருபை உனக்கு இருந்தால் நீ வாழ முடியும், இல்லை என்று சொன்னால் அவ்வளவுதான். எனவே நண்பான சகோதர சகோதரிகளே, கொரோனாவிலிருந்து தப்பிப்பதற்கு நீ உண்மையிலேயே நீ யாராக இருந்தாலும் சரி, நீ செய்கிற தவறை உணரு, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள். உன்னுடைய தவறை தவறு என்று சொல்லி எப்போது நீ ஒத்துக்கொள்ளுகிறாயோ அப்போது அது போதும். பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பு. அடுத்த குடும்பத்தை கெடுக்காத, அநியாயமாக வட்டி கொடுத்த அடுத்த குடும்பங்களை நாசமாக்கிறாதீங்க. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி வந்து நிறையா இந்த நிறையா விதமான கலப்படங்கள், கலப்படம் செய்கிறவர்கள், பாலில் கலப்படம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பாலில் கலப்படம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அது குழந்தைகளுக்கான உணவு. அதில் நீ கலப்படம் செய்யும்போது உன்னை கடவுள் நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டார். உன்னை சரியான வழியில் நிறுத்தி கடன் கேட்பார், உன்னை கணக்கு கேட்பார். இதை மறந்துவிட வேண்டாம். அதே போல் இன்றைக்கி கொரோனா ஊசியிலையும் தடுப்பு வந்துருச்சு, நிறைய கலப்படங்கள் வந்துருச்சு அப்படின்னு. கலப்படங்களை கடவுள் வெறுக்கிறா, கலப்படத்திற்கு அது யார் துணை போனாலும் சரி, ஒரு காலத்தில் ஆண்டவர் சகிக்க மாட்டார். ஒரு காலத்தை நீ நிற்க வச்சு கணக்கு கேட்கப்படுவாய். கொடிய நோயினால் உன்னை ஆண்டவர் தண்டித்து வதைப்பதற்கு முன்பாக நீ மனம் திரும்ப வேண்டும். கொடிய நோயான இந்த கொள்ளை நோயிலிருந்து மனம் திரும்புவதற்கு அந்த சின்ன ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து அந்த ஜெபத்தை எல்லோரும் சொல்லுங்கள். இந்த நோயும், இந்த நோய் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் சரி, அது உன்னை விட்டு போய்விடும். ஆண்டவ நாத்தா, அதாவது நாத்தானை அனுப்பி பாவம் திரும்பினா, உடைகளை உடுத்தி தரையிலே, சாக்குடையை உடுத்தி தரையிலே அமர்ந்து கொண்டு, இறங்கிடுவீர் என் இறைவா, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவரிடத்தில் மறுவாழ்வை பெற்றுக்கொண்டது போல, நாமும் பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சாமி, தயவாயிரும் சாமி. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, தாவீது பாவம் செய்தவுடன் நாத்தானை அனுப்பி அவரை கண்டித்து, தண்டிப்பதற்கு முன்பாக அவரை கண்டித்து, அந்த கண்டிப்பில் அவர் சாக்கு உடைகளை அணிந்து கொண்டு தரையில் அமர்ந்து, நான் உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், என்னை விட்டு உம்முடைய ஆவி எடுத்து விடாதே என்று சொல்லி கண்ணீரோடு கேட்டார். அவனுக்கு மறுவாழ்வை கொடுத்தீர் சாமி. அதே போல் ஆண்டவரே, நாங்களும் இந்த கொடிய கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் மீது இறக்க வைத்து உம்முடைய ஆவி எங்களிடமிருந்து எடுத்து விடாமல் பரிசுத்த ஆவியினால் எங்களை திடப்படுத்தி மறுவாழ்க்கை கொடுக்கும்படியாக அந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு மட்டுமல்ல, தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் காணப்படுகிற கொடிய நோயிலிருந்து எங்களையெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய இரக்க பெருக்கத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.